ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. வோடஃபோன் குரூப், ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, இன்ஃபோகாம் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு துறைக்கு அலைக்கற்றை உரிம கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை 4 ஆண்டு கழித்து செலுத்தவும் அதற்கான வட்டியை பங்குகளாக வழங்குவதற்கான தொலைத்தொடர்பு துறையின் கோரிக்கைக்கு வோடஃபோன் ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் சுகாதார பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீடு 90 நாட்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் காலம் அக்டோபர் 20 தேதி முடியவிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 180 நாட்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் முன்னணி நிறுவனமான பேஸ்புக் இங்க் நிறுவனத்தின் பேஸ்புக் செயலியின் பெயரை மாற்ற அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பர்க் முடிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் வதந்திகளுக்கு பதிலளிக்க முடியாது என்று பேஸ்புக் இங்க் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தற்போதைய காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய துறையாக மாறிவிட்ட நிலையில் பிசிக்ஸ் வாலா என்ற இணையதளம் மற்றும் செயலியின் மூலம் இலவசமாக அல்லது குறைந்த விலையில் JEE, நீட் போன்ற தேர்வெழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முயற்சியில் பிசிக்ஸ் வாலாவின் ஆசிரியர் அலக் பாண்டே ஈடுபட்டுள்ளார். டெஸ்லா நிறுவனத்தின் மின்சார வாகனங்களுக்கான வரி விதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் இதைப்பற்றி அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அலன் மஸ்க் மற்றும் பிரதமர் மோடி இடையே பேச்சுவார்த்தை நடத்த டெஸ்லாவின் இந்திய பிரிவு தலைவர் முகேஷ் சுரானா வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் மின்சார வாகனங்களை இந்திய சந்தைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இறக்குமதி வரியை குறைக்குமாறு மீண்டும் பிரதமர் மோடியின் அலுவலகத்திற்கு கோரிக்கையை அனுப்பியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US$74.86 1 British pound $103.25 €87.16 உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 40 காசுகள் அதிகரித்து €103.71 1 லிட்டர் டீசல் 42 காசுகள் அதிகரித்து €99.68 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,484 ரூபாய்க்கும் 1 சவரன் 35,872 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் €70.20 1 கிலோ 70,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.